வணக்கம் நண்பர்களே இந்த வழியோட என்ன பார்க்க போகிறேன்னா இது பார்த்தா அம்மா கரெண்ட்ரு மேலே ட்ரம்மு உட்காருறது வெயில் ஸோ இந்த வெயிலில் தான் நம்ம வந்து பேரிங் உக்காந்திருக்கோம் ஸோ பேரிங் பார்த்தோம்னா மேலே வந்து தண்ணி விட்டுருப்பாடு தண்ணி விட்டதுனால அந்த சந்தில் வந்து இறங்கி பார்த்தோம்னா துருப்பிடிச்சி பேரிங் வந்து போயிடுச்சு இப்போ ட்ரம்மு வந்து சுத்தினா கர கர கரன்னு ஃபுல்லாக சவுண்டு வருது ஸோ இந்த வெயிலில் வந்து அம்மா கரைண்ட்ரு இந்த வெயிலில் வந்து எப்படி வந்து பேரிங் மாற்றலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ இது பார்த்தோம்னா நியூ பேரிங்கு புது பேரிங்கு இந்த பேரிங் சைஸ் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நாலு சைஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நாலு ஸோ இந்த பேரிங் தான் இதில் மாற்ற போகிறோம் ஸோ பழைய பேரிங்கை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மேலே இந்த பக்கம் மரட்ட மேலே வந்து சுற்றியில் தட்டக்கூடாது சுற்றியில் தட்டினோம்னா மேலே வந்து மரம் போயிடும் அப்புறமா மேலே வந்து அந்த த்ரெட்டு வந்து உக்காராது ஸோ இந்த மாதிரி கீழே வந்து ஒரு கட்டையை வந்து பழக ஏதோ ஒரு கட்டையை வந்து விட்டு மொத்தம்ல உட்டாக இருக்கணும் உட்டு வந்து கீழே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கை பிடிச்சி அந்த மாதிரி தட்டுங்க அது வந்து அடிப்பக்கம் வச்சு கீழே பிடிச்சிக்கிட்டு தட்டுனீங்களா உங்களுக்கு வந்து மெல்ல மெல்ல பேரிங் வந்து ரிமூவ் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி தட்டை தட்ட உங்களுக்கு வந்து பேரிங் வந்து ரிமூவ் ஆயிடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தட்டினீங்களா அந்த மாதிரி பேரிங் வந்து வெளியே வந்துடும் இப்போ பார்த்தோம்னா பேரிங் வந்து இந்த இதில் வந்து உக்காந்துக்குச்சு ஸோ இதிலேருந்து எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமான வேலை ஸோ இது எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா சீமனை விட்டு ஊற வச்சு தட்டி பாருங்கள் மேக்சிமம் வந்து அது நானும் ட்ரை பண்ண அந்த மாதிரி எடுக்கிறது சிரமமாக இருக்குது ஸோ வந்து ஒரே வழியும் வந்து கட்டிங் மிஷின் போட்டு நம்ம கட் பண்ணி பேரிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு கட்டிங் மிஷின் போட்டு ரெண்டு பக்கம் கட் பண்ணி தட்டினீங்கன்னா தனித்தனியாக வந்துடும் ஸோ பார்த்தோம்னா இப்போ வந்து கட்டிலிருந்து முடிச்சாச்சு இந்த மாதிரி திருப்பளி வச்சு சென்ட்ராக வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கட் பண்ணதுனால சும்மா நான் விட்டு கொடுத்தோன்னே நம்ம வந்து அவுட்ரு வந்து பேரிங்கோட அவுட்ரு வந்துருச்சு அவுட்ரு இந்த பால் ட்ரெஸ்லாம் வெளியே வந்துருச்சு ஸோ பார்த்தோம்னா இன்னர் வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ நம்ம இதையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு தான் எடுத்தாகணும் ஸோ நம்ம இப்போ எப்படி கட் பண்ணோமோ சேம் அதே மாதிரி இதுவும் வந்து ரெண்டு சைடு கட் பண்ணி தட்டினிங்கன்னா வெளியே வந்துடும் பார்த்தோம்னா ரெண்டு சைடு நான் கட் பண்ணியிருக்கிறேன் கட்டிங் மிஷினில் இப்போ வந்து இந்த மாதிரி திருப்பிள்ளை வச்சு சேம் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தோமோ மாதிரி தட்டினீங்கன்னா வெளியே வந்துடும் நல்லா வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினிங்கன்னா வெளியே வந்துடும் ஏன்னா ரெண்டு பக்கம் நான் கட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஆஃப் வந்துருச்சு சேம் இதே மாதிரி திருப்பி வச்சு நிம்முனிங்கன்னா அடுத்த சைடு வந்துடும் பார்த்தோம்னா ரெண்டு சைடுமே வந்துருச்சு சைடில் இருக்கிற அந்த பிஸுலாம் பார்த்தோம்னா நம்ம இது கட் பண்ணும் போது நம்ம அந்த பிவிசி பாடியும் வந்து கட் ஆகிருக்கு ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த சைடில் இருக்கிற பிஸுலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிங் ப்ளேயர் எதோ ஒன்று வச்சு எடுத்துக்கலாம் இல்லை எம்ஐசிட்டு போட்டு லைட்டாக அந்த பிஸு மட்டும் தேய்ச்சிக்க ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது பேரிங் வந்து ஃப்ரீயாக போயிடும் இப்போ இப்போ பார்த்தோம்னா வீலுக்கு வந்து லைட்டாக கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்காங்க பேரிங் வந்து அடிக்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக கிரீஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு பேரிங் வந்து இதில் அடிச்சிக்கலாம் சுற்றில லைட்டாக ரெண்டு மூணு மூணு டைமில் தட்டினீங்கன்னா உள்ளே போயிடும் கரெக்டாக உக்காந்திகம் மட்டமாக ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா தட்டினீங்கன்னா உள்ளே போயிடும் தட்டிக்கிட்டு நம்ம வந்து அந்த வீல் செட்டை வந்து சாப்பிட்ட வந்து இதுக்குள்ளே இறைக்கலாம் ஸோ அதுக்கும் வந்து லைட்டாக வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிக்காங்க எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அந்த பிஸுலாம் வந்துச்சுல ஸோ அதனால் வந்து கிரீஸ் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தட்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக இறங்கிக்கும் டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இறங்கிக்கும் ஸோ அதுக்காக நான் கிரீஸ் போட்டிருக்கிறேன் பார்த்தா அந்த பிஸ்ஸு கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஸோ அதை நான் வந்து இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் போட்டு கட்டிங் பிளேயர் பார்த்தோம்னா ஃபுல்லாக உள்ள தள்ளி கூட அந்த மாதிரி சுற்றினிங்கன்னா வந்து பிஸர்லாம் மட்டமாயிரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அந்த மாதிரி சுற்றினீங்கன்னா மட்டமாயிரும் இப்போ நான் அந்த மாதிரி பிஸர்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணி உள்ளே அடிச்சுக்கலாம் ஸோ வந்து இதுக்கும் கொஞ்சம் கிரீஸ் போட்டுக்கலாம் பார்த்தோம்னா இதுக்கும் கிரீஸ் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம உள்ள வச்சு சுற்றியில் தட்டினோம்னா உள்ளே உக்காந்திக்கும் சுற்றிலலாம் கட்டாக எதுவும் வெயிட்டாக தட்டினீங்களா உள்ளே உக்காந்திக்கும் இப்போ பார்த்தோம்னா வந்து உள்ளே நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் ஆயிடுச்சு இப்போ வந்து வீலை நம்ம சுற்றி பார்க்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுதும் பாருங்கள் ஸோ உள்ளே நல்லா இறங்கலாம் பேக் சைடு திருப்பி இன்னொரு டைம் வந்து நல்லா தட்டினீங்கன்னா உள்ளே மட்டை மாதிரி இருங்கிக்கும் ஏன்னா அது கொஞ்சம் கேப் இருந்தாலும் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெல்ட் போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் மோட்ரு புள்ளி வந்து கீழே இருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து கமுத்தி வந்து சுற்றியில் வந்து ஃபுல்லாக இறங்குற மாதிரி தட்டிக்காங்க ஸோ அவ்வளோதான் இதில் வந்து இப்போ நம்ம வந்து பேரிங் வந்து மாற்றியாச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து அம்மா கிரைண்டருக்கு வந்து பேரிங் வந்து இந்த மாதிரி ஈஸியாக மாற்றிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் மறக்காம நம்ம ஆல்டெக் தமிழ் சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மாதிரி இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்